வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு ஷெஃப் என்ன டிப் ஆஃப் த டே சொல்ல போறார் அப்படின்னு கேக்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு தெரியுது. சோ நோ மோர் வெயிட்டிங், ஷெஃப் கிட்ட டைரக்டா நம்ம பேசிடலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஷோல. வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதோ கோல்டு நினைக்கிறேன், கொஞ்சம் கொணக்கணும்னு. ஆமா ஷெஃப், என்னோட வாய்ஸ்லயே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கரமா கொஞ்சம் கோல்டு இல்ல, ரொம்பவே கோல்டு. பட் இருந்தாலும் நான் கடமை கண்ணியமா எப்படி ஷோக்கு வந்து நின்னு இருக்கேன் பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர்மா, வெரி குட் வெரி குட். பாராட்டி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஷெஃப், என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்கா இருக்குல்ல? ஆமா ஷெஃப். சோ அதுல சட்னி சொல்ல போறேன். கொய்யாக்கால சட்னியா? சூப்பரா இருக்குமா, ரொம்ப நல்லது. இந்த சுகர் பேஷண்ட், சக்கரை வியாதி, வர வர நீங்க வந்து மரவள்ளி கிழங்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெசிபி சொல்றீங்க. இப்ப கொய்யாக்காவே ஆச்சரியப்படணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்மா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படின்னா கொய்யாக்கா இருக்குல்ல, கொய்யா காயை எடுத்துங்க, பழமா எடுத்துக்கிறத விட காயில தான் சத்து அதிகமாக இருக்கு. ஒரு ரெண்டு கொய்யாக்காய் ஒன்று நாலுமா கட் பண்ணாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணாலும் சரி, அது கூடவே இஞ்சி, இது எல்லாமே வதக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை, பச்சையாகவே அரைச்சிருங்க. கொய்யாக்காய் எடுத்துருக்கீங்க, அது கூட கொஞ்சமாக இஞ்சி தோலை எடுத்து நைஸாக கட் பண்ணது, இல்லை கொஞ்சம் ஒன்று நாலுமா கட் பண்ணாலும் பரவாயில்ல. ரெண்டு பச்சை மிளகா இல்லை மூணு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கே, பொட்டுக்கடலை இருக்குல்ல அது இது கூட சேர்த்துங்க, உப்பு அவ்வளோதான், வச்சு கல் உப்பு வச்சு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிட்டு அதில் அதுக்கப்புறமா எலும்பிச்ச மிளத்தை புளிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு சேர்த்துட்டாலும் சரி, இல்லை அந்த சட்னி அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கொய்யா காயில் ஒரு சூப்பரான சட்னி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் கூட கொய்யா காய் தான் கேட்பேன். எங்கள் வீட்டில் வந்து பழம் சாப்பிட்டா தான் டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் பாருங்க காயில் தான் ஹெல்த் இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஷெஃப், சூப்பராக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ கனிமொழி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தமிழ்ச்சி பேசுறேம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை பேசிருக்கேன். ஆமா, ஞாபகம் இருக்குமா? தமிழுக்கே அரசியா நீங்கன்னு கேட்டிருந்தேன், கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? என்னங்கம்மா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்குமா? அன்னைக்கு கேட்ட ரெசிபி ட்ரை பண்ணீங்களா வீட்ல? நல்லா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, செய்து பார்த்தோம், நல்லா இருக்கு. சூப்பர்மா. இப்ப செட் எடுக்கறேன். நான் இன்னொரு குழம்பு கேக்கணும், உருண்டை குழம்பு கேட்டிருக்கேன். சரிங்கம்மா, பேசுங்கம்மா, செஃப் இருக்காங்க. சரி ஓகே. வணக்கம்மா. நல்லா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன குழம்பு இன்னைக்கு வீட்ல? நல்லா இருக்குறோம், மூக்கடலை போட்டு கார குழம்பு. அடட, மூக்கடலைனா அந்த கருப்பு கொண்ட கடலை தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, கருப்பு மூக்கடலை தான். சரிம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? உருண்டைக்குழம்பு கல்லப்பருப்ப ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு குறை குறைனு இருங்க. அதுல அரைக்க போகும்போது கொஞ்சமா சோம்பு சேப்பு மிளகாய் சேர்த்தாலும் சரி, இல்ல பச்சை மிளகாய் சேர்த்தாலும் சரி, அரைச்சி எடுத்தோன்னா அதுல நைஸா பூண்டை வந்து கட் பண்ணி போட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்ல ஃப்ரை பண்ணாலும், மோஸ்ட்லி வந்து வேக வச்சு எடுத்துங்க, ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். தக்காளி, நாலு தக்காளியை நல்லா அரைச்சிருங்க, அதுலயே கொஞ்சமா புளி ஊத்துருங்க, மிளகாத்தூளும் அதுலயே போட்டுருங்க, புளி எல்லாம் கரைச்சிங்க வச்சுங்க. இந்த சைடில் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிங்க, அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சமாக தோலோட நல்லா நைஸாக அரைச்சது அதிலே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அது அந்த இதிலே போட்டு வதக்கிடுங்க வெங்காயத்துக்கூடவே. அதுக்கப்புறமா இங்கே நம்ம தக்காளி கூட கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் புளியும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மேலே அந்த எண்ணெயெல்லாம் வந்துடும், நம்ம தாளிச்ச எண்ணெய் இருக்குல்ல அது வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா உருண்டையும் போடுங்க. உருண்டை போட்டோன்னே ஒரு அரை மூடி தேங்காய் இல்லை அதை விட ரொம்ப கம்மியாக வெள்ளையாக திருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை இதோட போட்டு ஒரு கொதி விட்டா போதும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அவங்க ஆக்சுவலாக ரெண்டு ரெசிபி கேட்டிருந்தாங்க ஷெஃப், அதில் ஒன்று உருண்டை குழம்பு. இன்னொரு நாள் கால் பண்ணி கேளுங்கன்னு சொன்னீங்க, அதனால கரெக்டாக கால் பண்ணி கேட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர், ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயாங்க, தேனியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட டிவி வால்யூம், உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. வால்யூம் கம்மி தான் வச்சிருக்கேன். ஓகே, நீங்க டிவி பார்த்துட்டே பேசுறதனால தான் ரெண்டு ரெண்டு முறை எனக்கு நீங்க பதில் சொல்றீங்க. கம்மி பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி பஸ்ட் அதனால படப்பு ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கா? ஆமா, நீங்க நல்லா
சொல்றீங்க. ரொம்ப நன்றி. செஃப்பும் எதுவும் பொறுமையா கேக்குறதுக்கு அழகா பதில் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு கேக்குறது கேவுங்க. ரொம்ப 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 நன்றிமா. என்ன ரெசிபி இன்னைக்கு கேட்க போறீங்கம்மா? அதாவது இந்த உப்பு கண்ணை ஒருத்தவங்கிட்டு அது எப்படி வைக்கணும்னு தெரியல எனக்கு. அந்த மட்டன் சிக்கன்லாம் அவ்வளவு பிரியப்பட மாட்டேன். பசங்க விரும்புறாங்க. சரிங்கம்மா. அதனால உப்பு கண்ணை கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க. அதை எப்படி பண்ணணும்னு செஃப்பு கிட்ட கேட்கணும். ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. நீங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. சரி வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சாதாரணமா பேசுங்கம்மா. ஒண்ணு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் எதுவும் கேள்வி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நீங்க தான் என்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. சரிம்மா. உப்பு கண்ட வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணும்னு அவங்க சொல்லுவாங்களே, அதே மாதிரி என்ன சந்தேகம் வந்தாலும் கேட்கலாம் சமையல் சம்மந்தமாக. உப்பு கண்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த சிக்கனோ சரி இல்லை மட்டனோ சரி, கல் உப்பு இருக்குல்ல அது வச்சு தான் யூஸ் பண்ணுமே. இப்போ மட்டன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லை சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு வடிகட்டிடுங்க. துணியில் நல்லா தொடச்சிடணும். ஈரமே இருக்கக்கூடாது உப்பு கண்டத்துக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஈரமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டு பரட்டிட்டு ஒரு நாள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா மறுநாள் அதை கம்பியில் குத்திட்டு காய வெயில்லையோ இல்லை வெயில் படாமையோ காய வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் சாப்பிட்ணுமே. ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கண்டம் வந்து மட்டனில் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. கோவையிலிருந்து முத்துலட்சுமி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும்பா. ஓகே மைனஸ் சாமி. எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்மா. நன்றிமா. என்ன சமையல்மா இன்னைக்கு வீட்டுல? முள்ளங்கி சாம்பார் பாவக்காய் வறுவல். ஓகே மா. என்ன ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? கொழுக்கட்டை வந்து என்ன இது பண்ணாலும் அப்படியே விரிசல் விட்டுடுது. அதை பத்தி கேட்போம். சரிங்கம்மா. செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா. நீங்க வச்சீங்களா இன்னைக்கு முள்ளங்கி சாம்பாரும் பாவக்காய் வறுவலும்? ஆமா சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அது. சரிம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். சரிம்மா சொல்லுங்க. கொழுக்கட்டை என்னாச்சுமா? பூனை கொழுக்கட்டை நம்ம செய்யறது வந்து பச்சை சீர செஞ்சாலும் புழுங்கச்சீர செஞ்சாலும் அது வெந்த எடுக்கையில ஒண்ணு ஒட்டிக்குது, இல்லைன்னா அப்படியே விந்து போயிருது. அதுக்கு என்ன சார் பண்றது? கவனிங்கம்மா நான் சொல்றேன். ஒட்டிக்குது இல்லைனா உடஞ்சி போயிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, தேங்காய் ஊற்றி தானே நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிப்போம். சில பேர் வெறும் கடலெண்ணெய் இந்த மாதிரி நல்லெண்ணெய் நெய் கூட ஊற்றுறாங்க. அதுக்கு தேங்காயை சேர்த்துக்கிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒட்டவே ஒட்டாது. அதாவது நீங்கள் அந்த கொழுக்கட்டை மாவு எப்படி செய்வீங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தேங்காய்னா போடுவீங்க, ரெண்டு ஸ்பூன் தேங்காய்னா இல்லை ஒரு ஸ்பூன் தேங்காய்னா கொஞ்சமாக உப்பு ஒரு கொதி வரும். அதுக்கப்புறமா அந்த அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தானே அந்த கொழுக்கட்டை பிடிப்பீங்க. அந்த கொழுக்கட்டை உடனே பிடிச்சிட்டு வச்சுருங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா அது திருப்பி விட தான் செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் ஆதம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். நான் ஆதம்பாக்கமா அரும்பாக்கமா? ஆதம்பாக்கம் சென்னை. நானும் மறந்து என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா?
பிரெட் அல்வா கேட்கணும் இன்னைக்கு. சரிங்கம்மா, பிரெட் அல்வா, பிரெட் அல்வாக்கு ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம்? புதுயுகம் சார்பா வணக்கம். ரொம்ப தூரத்துல இருந்து சூப்பர்மா, இது கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் தூரத்துல இருந்து கூட போன் பண்ணுவாங்கல்ல. பிரெட் அல்வா தானே கேட்டிருக்கீங்க? கவனிங்கம்மா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. பிரெட் அல்வா காலர் இல்லைனா டிப்ஸ் இல்லைனா நானே சொல்லலான்னு பார்த்தேன், நல்லவேளை அவங்களே கேட்டுட்டாங்க. பிரெட் அல்வா வந்து கோதுமை பிரெட் இருக்குல்ல அதில் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மல்டி கிரெயின் இருக்குல்ல, ரொம்ப சத்தாகவும் இருக்கும்ல, அப்படி நான் சொல்ல வரேன். அந்த பிரெட்டை நெய்யில் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணிக்கிங்க, அப்போ தான் பிரெட் அல்வா நீங்கள் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நெய்யில் ஃப்ரை பண்ணுறோமா, கொஞ்சம் கட்ட கட்டமாக, நெய் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, நெய் போட்டுங்க. ஏன்னா வேலைனா ரெண்டு விதமாக சேர்த்துங்க. அப்போ இப்போ எப்படின்னா, ஒரு குழிக்கரண்டி வந்து நெய் சேர்க்குறீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி வந்து கடலெண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெய் சேர்த்துங்க. அந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணலாம். எடுத்துட்டு சின்ன சின்னதாக எப்படி உங்களுக்கு அந்த எண்ணெய் சட்டி எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு சின்ன சின்னதாக கட்டம் கட்டமாக கட் பண்ணாலும் சரி, இல்லை பிரெட்டை ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலும் சரி, எடுத்துக்கிட்டு அது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டாவே போதும். அதை பவுடர் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே வேணாம். இந்த சைடில் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் லிட்டர் வரணும், அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பிரெட்டை போடுங்க. பிரெட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கனாவே அது அல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா சக்கரை போடுங்க. சக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் போதும், அதிகமாக வேணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு அதெல்லாம் நெய்யில் தாளிச்சு போடுவீங்களே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மாதிரில இருந்து மாலி பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. எத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இப்பதான் கிடைச்சிருக்கல எனக்கு. ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுனதுல, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நீங்க உங்களுக்கு சேலை ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? பொன்னாங்கன்னி கீரை அது கூட்டா சொல்லட்டுமா இல்ல பொரியலா சொல்லட்டுமா? கூட்டு சொல்லுங்க சார். பொரியல் பண்ணிருக்கோம். ஏன் கூட்டு அதுல என்ன சந்தேகம், அதுல சரியா வரலீங்களா? ஆமாங்க சார், பருப்பு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிருது, ஒரு மாதிரி விழுவிழுப்பா இருக்க மாதிரி இருக்குதுங்க சார். சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். பொன்னாங்கண்ணி கீரையில் கூட்டு செய்யும்போது பருப்பு வந்து கூட்டுனாவே பருப்பு தெரியவே கூடாது, கல்லப்பருப்பும் தெரியலாம். பட் நீங்கள் பாசி பருப்போ தோரம் பருப்போ சேர்க்கும்போது அது தெரியக்கூடாது. நல்லா வேக வச்சுருங்க. அதில் தேங்காய் அரைச்சி போடணும். மசாலா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம். பருப்பு வேக வச்சுருக்கீங்க, இந்த மசாலா நான் சொன்னேன்னே, தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம். பச்சை மிளகா காரத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்தவும், நல்லா நைஸாக அரைச்சாலும் சரி இல்லை குற குறன்னு அரைச்சாலும் சரி இது கூட போட்டுருங்க. அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணி கீரையும் இது கூட போட்டுருங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகம் உளுந்து அதுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை திரும்பவும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கினாவே போதும், வேறு எதுவுமே வேணாம். இதை மட்டும் தாளிச்சிட்டு இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டுங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூடாக அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஏன் செஃப் சிரிக்கிறீங்க? எப்படி அவங்க பேர் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. செஃப் எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இந்த கோழி சாப் எப்படி செய்யணும்னு கேட்கணும். புரியலம்மா, ஹோட்டல் கோழி. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீங்க எந்த ஊருன்னு சொல்லவே இல்ல. என் பேர் லட்சுமிங்க. லட்சுமி, ஓகே ஓகே. சங்கரன் கோயில் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
ஆமாமா கரெக்ட் தாம்மா, நான் தான் கொஞ்சம் மறதி இதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப பல்ப் வாங்கிட்டேன். சரிம்மா, என்ன சந்தேகம் கேட்க போறீங்கம்மா? கோழி சாப்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லணும். கோழி சாப்ஸ். சரிம்மா கவனிங்க, நான் சொல்றேன். கோழி சாப்ஸ் சூப்பரா இருக்கும், ஆனா மசாலா வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க. மசாலாவை கம்மி கம்மியாக சேர்த்து சமைச்சு பாருங்க. அதில் கொஞ்சமாக புளிப்பு இருக்கும், ஏன்னா தக்காளி சேர்க்குறோம். காரத்துக்கு மிளகாத்தூள் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டு அது தெரியவே தெரியாது, ஆனால் வெங்காயம் நம்ம சேர்க்குறோம். இதை மட்டுமே சேர்த்து காரத்துக்கு வேணால் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள், செரிமானத்துக்கு கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம். இவ்வளோதான், நிறைய மசாலா சேர்த்து செய்ய வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு போல் வெங்காயம்னா அரை போல் தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் நல்லா வதக்கிறீங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி. தக்காளி நல்லா தெரியவே கூடாது அந்த எண்ணெயில், நல்லா வதக்கிறீங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா திக்காக ஒரு மசாலா. அதுக்கப்புறமா அந்த சிக்கனை போடும். சிக்கனை போட்டு ஃபயரை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிண்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது திரும்பவும் மிளகுத்தூள் இருக்குல்ல, அதுவும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? தூத்துக்குடி மேடம். ஓகே, நீங்க சமைப்பீங்களா நல்லா? ஆ, ஓரளவுக்கு. ஓரளவுக்கு சமைப்பீங்களா? நீங்க சூப்பரா சமைக்கக்கூடிய ரெசிபி எது சார்? நான் மீன் குழம்பு. மீன் குழம்பு அட்டகாசம் போங்க. என்ன ரெசிபி இன்னைக்கு கேட்க போறீங்க? இன்னைக்கு பாவக்காய் புளி குழம்பு வைக்கலாம். பாவக்காயில புளி குழம்புங்களா? ஆமா, அது ரொம்ப கசக்குது குழம்பு. ஓகே ஓகே, இப்ப செஃப் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த கசப்புல நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்ல. இல்ல கரெக்ட், அது என்னன்னா குழம்பு முழுக்க கசப்பு தெரியுது, பாவக்காய் மட்டும் கசந்தது நல்லா இருக்கும். அது குழம்பே கசப்பாயிடுது. என்ன செய்யலாம்? ஓகே சார், செஃப் இருக்காங்க சொல்லுவாங்க. வணக்கம் செல்வம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சூப்பர், ஓகே. நீங்க நல்லா சமைப்பீங்க இல்லீங்களா? சமைக்க மாட்டோம். இல்ல மீன் குழம்பு வைக்கிறீங்க, நிறைய பேர் மீன் குழம்பு தான் நிறைய சந்தேகம் கேக்குறாங்க. நீங்க எப்படி வைப்பீங்க மீன் குழம்பு? எங்க அம்மா கூட கேட்டாங்கல மீன் குழம்பு. ஓ, சாந்தி. இல்ல இல்ல, உங்க அம்மா கேட்டாங்கல நேத்து ஃபோன் பண்ணி மீன் குழம்பு. சாந்தி, சாந்தி. ஓ சாந்தி, அடடட, சூப்பர் சூப்பர். ஓகே சார், ஓகே. அவங்க பையனா நீங்க? கால் பண்ணிருந்தாங்க சாந்தி. சரி சரி, என்ன சரியா வரல அத சொல்லுங்க சார். அதாவது பாவக்காய் குழம்பு வச்சாங்கன்னா சரி, குழம்பு முழுக்க கசப்பா தெரியும் சார். குழம்பு முழுக்க கசப்பா தெரியுது, பட் வந்து கசப்பு ஓவரா இருக்கு. நீங்க செய்ய போறீங்களா இல்ல அம்மா செய்ய போறாங்களா? பாவக்காய் கசப்பு அவங்க சொன்ன மாதிரி சேர்த்துக்கணும் தான், அந்த கசப்பை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அவ்வளவுதான். மத்தபடி வேற மேஜிக் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, பாவக்காய நல்ல ரவுண்ட் ரவுண்டாவோ இல்ல ஸ்லைஸாவோ கட் பண்ணிடு, அதுல கொஞ்சமா கல் உப்பு போட்டுங்க, கொஞ்சமா புளி இருக்குல்ல அதையும் அதுல எடுத்துட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க. அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்து பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமாவும் சேர்க்கலாம், இல்லைன்னா அதை எடுத்துட்டு வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாம எண்ணெயில கொஞ்சம் நேரம் வதக்கிருங்க, வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, கனிமொழி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமே தமிழரசி. ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, திரும்பவும் பேசிருக்கீங்களே. ஆமா ஆமா, லைன் கடிச்சிச்சுமா. அட கடவுளே, ஒரே நல்ல ரெண்டு காலர் பேசி நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதேமா. இப்ப என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நண்டு வறுவல் எப்படின்னு கேக்குறேன். அப்பா அட்டகாசம் சொல்லிருங்க சார். கண்டிப்பா சொல்லிடலாம். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்னம்மா திடீர்னு டக்குன்னு இந்த சண்டேக்கு செய்யலாம் அப்படின்ட்டா? நண்டு வறுவல் பாத்தீங்கன்னா, இந்த தேங்காவை லாஸ்டா சேர்த்து பாருங்க. தேங்காவை, சோம்பு, ஒரு கொஞ்சமா பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட வச்சுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. தேங்காய், பூண்டு, சோம்பு குற குறன்னு அரைச்சிருங்க, நைஸா மட்டும் அரைக்க வேணாம். தேங்காய் கொஞ்சம் திப்பி திப்பியா தெரியும். பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, சோம்பு தள்ளிங்க, வெங்காயம் வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை போல் தக்காளி, அந்த அளவில் இருந்தாவே போதும் இந்த வறுவலை பொறுத்த வரைக்கும். பாத்திரம்,
எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா போட்டு வதக்குறீங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இதில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 பிஞ்சளவு வந்து மிளகுத்தூள், வேறு எதுவுமே வேணாம். 1 டம்ளர் தண்ணி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கூடவே நண்டையும் போடுங்க. அதுக்கப்புறமா மசாலா போடுங்க. நண்டு போட்டு வதக்கும் போதே இந்த மசாலா சொன்னேன்னு, தேங்காய், சோம்பு, பூண்டு போட்டு அரைச்சது குறை குறைன்னு, அதுவும் இது கூட போட்டுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இறக்க போகும்போது 10 நிமிஷத்தில் இந்த மசாலா ரெடி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஃப், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு லக்கி காலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு. கண்டிப்பாக 2 முறை ஒரே நாளில் உங்களுக்கு கால் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே, நான் பேசுறது எனக்கே கேக்குது. கொஞ்சம் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. ஆ, குறைச்சாச்சு மேடம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஷீலா ஃப்ரம் ஹைதராபாத் மேடம். ஓ, ஹைதராபாத்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு மேடம், தேங்க் யூ. ஓகே, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்ல? என்ன சமையல் இன்னைக்கு? பிரிக்குமா போட்டு கடலைப்பருப்பு ரசம் பண்ணிருக்கேன். ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? நான் பன்னீர் பட்டர் மசாலா மேடம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. ஓகே ஓகே அம்மா, வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம் சார், நல்லா இருக்கும் சார். சரி, ஓகே. பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம கேட்டிருக்கீங்க? ஆமா சார். கவனிங்கம்மா, நான் சொல்றேன். ஓகே சார். ரொம்ப நன்றிம்மா. பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருங்க, 1 டம்ளர் தண்ணி, 1 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து ஓரளவு பன்னீர் பட்டர் மசாலா வரும். கடைகளில் இல்லைனாலும் பரவாயில்ல. பாத்திரம் தண்ணி ஊற்றுறீங்க, வெங்காயம் 1 4 கட் பண்ணி போட்டுறீங்க, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 10 முந்திரி பருப்பு இல்லை 5 முந்திரி பருப்பு அதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். 4 தக்காளி, ஓரளவு வெந்தாவே போதும், ரொம்ப வேகணும் இல்லை, ஓரளவு வேக வச்சுட்டு வடிகட்டிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த செயலில் 1 பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, ஜீரகம் தள்ளிங்க, ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கஸ்தூரி மேத்தி இதுக்கு சொன்னேன்னு அந்த பவுடர், வெந்தய கீரை இருக்குல்ல அதோட பவுடர், அது கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி இதில் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இங்கே நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா பன்னீர் நம்ம எப்பயுமே கட் பண்ணி சேர்த்தாலும், கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி தண்ணியில் போட்டு சேர்த்தாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டாவே போதும், இறக்க போகும்போது பட்டர் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். வழக்கம் போல சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அங்கிள் அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.